ஜெயிலர் மூணாவது பாடல் பற்றியான சூப்பர் அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வீடியோ எல்லாருமே சரி கடைசி வர பாருங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரயோஜனமாக இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ரீசெண்டாக வந்து ஹுக்கும் பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வந்து பேசும் பொருள் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஏன்னா அப்படி வந்து லிரிக்ஸில் வந்து மிரட்டி இருப்பார் அந்த லிரிசிஸ்ட் வந்து சூப்பர் சூப்பர். அவர் வந்து தீவிரமான ரஜினி ஃபேன் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அண்ட் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார் பிகாஸ் அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து அப்படி வந்து மிரள வச்சனால அவரை கூப்பிட்டு பல சேனல்ஸ் வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க பிஹைண்ட் உட்ஸ்லாம். அதில் பேசின அவர் வந்து நான் வந்து ஜெயிலர் படத்தில் இன்னொரு பாட்டுமே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டா சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே என்ன பாட்டு ஏது பாட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பாடுபடுத்து அவரும் வந்து இந்த பாட்டுங்கிறது வந்து ஹுக்கும் மாதிரி வந்து ஃபுல்லாக தலைவர் மாசாக இருக்காது, ஆனால் படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பாட்டு இது. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரியான லைன்ஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூப்பர் சூப்பர் அவர்களுடைய லிரிக்ஸில் இன்னொரு பாட்டு வரப்போகுதுங்க. அது வந்து கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸு. கிளாஸ் மீன்ஸ் வந்து படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து மெதுவாக வர மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டும் இது வந்து ஒரு சென்டிமெண்ட் சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுமே சரி சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து சென்டிமெண்ட் சாங்காக இருக்காது, இந்த வீர துரந்திரான ஒரு பாட்டு வரும் கபாலியில் அந்த மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னுமே சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பாட்டை வந்து அவங்க பாடியிருக்காங்க இவங்க பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டுமே சரி பல பேர்கள் வந்து அடிபடுதுங்க. சித் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க, சில பேர் ஃபீமேல் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டுக்கு ஒவ்வொரு பேருமே சொல்லப்படுது, எது உண்மை ஏதுலாம் தெரியல. பட் ஆனால் நிறைய நியூஸ் இந்த பாடல் பற்றியான இது வந்து வெளியாகிட்டே இருக்கு. அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்மளுமே நமக்கு கிடைக்கிற நியூஸை வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து நானும் எனக்கு வர நியூஸ்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நம்ம சொல்கிறது வந்து முக்கால்வாசி உண்மைங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹுக்கும் பாட்டு. ஹுக்கும் பாட்டு பற்றி நம்ம வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம். அந்த பாட்டு படத்தில் ஒரு பிஜிஎம் சாங் இருக்குது, அந்த பிஜிஎம் சாங் தலைவர் ஃபேன்ஸுக்காகவே வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பிச்சு மேஞ்சிருக்காரு, அது அனிருத் தான் பாடியிருக்காரு. ப்ளஸ் அந்த பாட்டில் ரஜினி சாரோடைய வாய்ஸ் அடிக்கடி வரும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொன்னோம் ஹுக்கும் பாட்டில் நடந்துச்சு. ஹுக்கும் பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் கூட இந்த வீடியோவில் சொன்னது அப்படியே திரும்ப சொன்னோம் என்னென்னலாம் ஹுக்கும் பாட்டில் எதிர்பார்க்கலான்னு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.